ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான சுவையான கேரட் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அது நல்லா சூடாடுதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் அதில் பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி காரத்துக்காக 2 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது பச்சை மிளகாவை நல்லா வந்து நம்ம வதக்கிடலாம். இப்போது பச்சை மிளகாலாம் கொஞ்சம் வதங்கினதும் இதில் நம்ம வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிடலாம். இப்போது எல்லாமே ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம துருவி வச்சுருக்க கேரட் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 மீடியம் சைஸ் கேரட்டை இந்த மாதிரி துருவி சேர்த்துருக்கேன். கேரட் சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கேரட் வந்து நிறையா இருக்க மாதிரி தெரியும், நல்லா வெந்து வந்ததும் கொஞ்சமாகிடும். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை வந்து மீடியமில் வச்சுட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போது கேரட் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். அது கூடவே கேரட் பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போது அடுப்பை மீடியமில் வச்சு மூடி வச்சு நல்லா வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். பாருங்கள், கேரட்லாம் வந்து நல்லா வெந்துருச்சு. கலர் வந்து லைட்டாக மாறியிருக்கு பார்த்தீங்களா. கேரட்லாம் வந்து நல்லா வெந்துருச்சு. லைட்டாக ஈரப்பதம் இருக்கும் போதே நம்ம துருவி எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலை சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் துருவினை தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காய் சேர்த்துட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சுவையான கேரட் பொரியல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் நம்ம இதை சீக்கிரமே பண்ணிடலாம். இதை வந்து நீங்கள் சாம்பார் சாதம், காரக்குழம்பு கூடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.